சார், நான் பார்த்தேன் சார், சப்பதான் சார், அவ பாடினதை நான் கேட்டேன் சார். அது எங்க குலதெய்வம் சார், பாறை மேல உட்கார்ந்துக்கிட்டு பாடினதை கேட்டேன் சார். ஆமா சார், என்கிட்ட சொன்னான், லஞ்சம் சொல்றது உண்மைதான், சப்பேதான் சார் அடிச்சிருப்பா. இன்னொரு தடவை சப்பே சொப்பேன்னு சொல்றீங்க, உன் ஜப்பிய இன்னைக்கு மரத்துல ஒவ்வொரு தொங்க விட்டு பாத்துக்கோங்க. இந்த மண்டைய கடன் வைக்கிற வேலை எல்லாம் என்கிட்ட நடக்காது. போலீஸ்காரங்களை கொண்டு இருக்கீங்களா? எவனு கண்டுபிடிச்சான்னு வச்சுக்கோங்க, அடிக்கிற அடியில மூல சதுரி காட்ட போய் வந்துட பாத்துக்கோங்க. அப்புறம் நான் இன்னொரு தான் நக்கிட்டு போவோம். என்னடா பூச்சாண்டி காட்டுறீங்களா? எப்படி பேசுறாரு? இதெல்லாம் எவனா ரோட்ல பந்தல போட்டு பாவ குத்து நடத்திட்டு இருப்பா, அவங்ககிட்ட போய் காட்டிக்கோங்க. தொலைச்சல ஒவ்வொருத்தனையும் போலீஸ்காரங்க நம்ம காட்டுல செத்து போய் கிடந்தாங்களே, அவங்கள யார் தாத்தா கொன்னது தெரியலம்மா. ஆனா தப்பு யார் பண்ணாலும் சப்ப அடிச்சிருவாமா, அவ ரொம்ப உக்கிரமான சாமி. இந்த காட்டை அழிக்கணும்னு நினைக்கிறவங்கள அவ சும்மா விட மாட்டா. எப்ப பார்த்தாலும் காடு காடுன்னு சொல்றீங்களே, அப்படி இந்த காட்டுல என்னதான் இருக்கு? இந்த காடு இருந்தாதான் நல்ல மழை பெய்யும். காட்டுல மட்டும் இல்லம்மா, நாட்டிலயும் மழை பெய்யும், விவசாயம் செழிக்கும், நமக்கும் சோறு கிடைக்கும். அதனாலதான் இந்த பிரபஞ்சத்திலேயே அசைக்க முடியாத சக்தியா இந்த காடு இருக்கு. ஆனா மனுஷங்க பேராசையால இந்த காடு எல்லாம் அழிஞ்சுக்கிட்டு வருது. பிளாஸ்டிக் பாட்டிலு தாத்தா கொளுத்தி போட்டுடலாமா? மல்லி, இந்த கொளுத்த கூடாதுரா. நம்ம எப்படி சுவாசிக்கிறோமோ அதே மாதிரி இந்த காட்டுல இருக்கிற மரங்கள் எல்லாம் சுவாசிக்குது. இத கொளுத்தி போட்டோம்னா இதுல இருந்து வர்ற விஷ வாயு காத்துல கலந்து இந்த காட்டையே அழிச்சிடும். மல்லி, மனுஷங்களோட பேராசையால இயற்கையா வளர்ந்த காட்டை எல்லாம் அழிச்சிட்டு மேல இருந்து வர வேண்டிய தண்ணிய பூமி கடியில தேடிட்டு இருக்காங்க. பூமி கடியில இருக்கிற தண்ணி மரம் செடி கொடிகளுக்கு சொந்தமானது. பூமிக்கு மேல இருக்கிற தண்ணி தான் மனுஷனுக்கு சொந்தம். இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம மனுஷனுங்க இருக்கிறாங்க. காடு இருந்தாதான் மழை வரும்ன்றது கூட தெரியாம இருக்கிற காட்டை எல்லாம் அழிச்சிட்டு கட்டடங்களா கட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தவங்க உரிமையை அடிச்சு புடுங்கிறது தான் இந்த பேராசை பிடிச்ச மனுஷங்களுடைய வேலையா போச்சு. தாத்தா என்னடா யானசாணி? ஏய், இது யானசாணி மட்டும் இல்ல, இதுதான் இந்த காட்டோட வித்து. என்ன சொல்றீங்க தாத்தா? இந்த பறவைகளும் விலங்குகளும் போடுற எச்சத்தாலதான் இந்த பெரிய பாங்காடே உருவாச்சு. அப்படியா? மனுஷங்க வந்து இங்க இருக்கிற மரங்களை வெட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த காடே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு வருது. இந்த காடு அழிஞ்சா நம்ம குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி, சுத்தமான காத்து, உண்ண உணவு எதுவுமே இல்லாம நம்ம மக்கள் எல்லாம் அழிய போறாங்க. தாத்தா, சகுனக்குருவி இனிமே என்ன நடக்க போகுதோ? வாமா போவோம். என்னன்னு பாரு. ஓகே சார். யோ இல்லையா, எங்கடா போற? ஏய் பொண்ணாதான், எங்க போற? காட்டுக்கு போறோம். காட்டுக்கா? காட்டுக்குள்ளதான் யாரும் போக கூடாதுன்னு ஆர்டர் போட்டிருக்கோம்ல. ஏய் வாடிங்க, அடிங்க. தம்மா துண்ட வயசுல உனக்கு இவ்வளவு திமிரா? யோ எடுத்துறாயா? காட்டை என்ன உனக்கு பட்டாவை போட்டு கொடுத்துருக்கு, முறுக்கிட்டு தோலை போட்டு தெரியற? யோ பைய செக் பண்ணியா? யோ ஐயா குடியா, ஐயா ஐயா பைல என்ன வச்சிருக்க? ஐயா குடியா, ஐயா குடியா, ஐயா 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 குடியா. ஒண்ணு இல்ல சார், சாப்பாடு சார். என்னடா முருகனை கொண்டு போறியா? இல்ல வேலை செய்யற உங்களுக்கு. வேலை செய்யறாங்களா? எங்கடா கீழே. யோ போய் பாத்துறேன். ஓகே சார்.
சார், கீழே ஆளுங்க வேலை செய்யறாங்க சார். யோ, கிளம்பியா? பயங்கரல்ல இப்படி திட்டுற சோத்துல மண்டலி போட்டீங்களாடா. நீங்களா நல்லா இருப்பீங்களாடா? தாசமா போயிட்டீங்களா? தாத்தா சாப்பாடுலாம் கூட்டி பிடிச்சு அவங்க எப்படி சாப்பிடுவாங்க? சாமி இருக்குமா, அது கொடுக்கும். கத்து, இப்ப கத்து, வள்ளி வள்ளின்னு கத்து, முருகா முருகான்னு கத்து. நீ எப்படி கத்துனாலும் எவனும் இங்க வர போறது இல்ல. ஏண்டி, எந்த பொந்துல எந்த குருவி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏண்டி, எல்லா பொண்ணுங்களும் நான் தொடறதுக்கு முன்னாடி அப்படித்தான் திமிருவாளுங்க. உன் சிறகு நீவ என் ஒத்த கைதான் இருக்கு. நீ விடவா? என்னடி நான் இங்க இருக்கும்போது அங்க பாக்குறேன். ஹலோ, என்னது? யோ, என்னையா சொல்ற? யோ, யாரியா சார்? நேத்து நைட்டு ரேஞ்சர் ரகுவீரன் சார கொண்டுட்டாங்களா? என்னையா சொல்ற? எங்க? கோவன்பதி கிராமத்துல சார். கோவன்பதி? யார் பேசுறது? கேக்குறதுக்கு முன்னாடியே கட் பண்ணிட்டாங்க சார். போன வனப்பகுதியில் இரண்டு காவல்துறை அதிகாரிகள் கொலையுண்ட பரபரப்பு அடங்குவதற்குள் மேலும் ஒரு வனத்துறை அதிகாரியான ரகுவீரன் என்பவர் நேற்றிரவு மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக அப்பகுதி மக்கள் மிகுந்த அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இந்த தொடர்கொலை சம்பவங்கள் தொடர்பாக குற்றவாளியை கண்டுபிடிக்க காவல்துறை கண்காணிப்பாளர் ஒரு சிறப்பு விசாரணை அதிகாரியை நியமித்துள்ளார். சார், ரேஞ்சர் கொலை வழக்கு விசாரணை போயிட்டு இருக்கு சார். எஸ்எம் ஏட்டும் கொல்லப்பட்ட இடத்துல இவன் தான் இருந்திருக்கான். இவன் பேர் நெஞ்சன். வணக்கம் சார். அங்கே எதையோ பார்த்து பயந்து ஓடி வந்திருக்கான் சார். என்னடான்னு கேட்டால் சப்ப சப்பன்னு உளறானுங்க சார் இவனுங்க. என்னது, சப்பையா? ஆமாம் சார், சப்பே வந்துட்டா சார். அவ பாடினதை நான் நல்லா கேட்டேன் சார். அவ ரொம்ப கோபமாக இருந்தா சார். அடுத்த நாளே பார்த்தா ரெண்டு போலீஸ்காரங்க செத்து கிடக்குறாங்க சார். என்னையா சும்மா போட்டு குழப்பறீங்க? ஆமாயா, அவ இந்த பதியோட குலதெய்வம்யா. எங்களை எல்லாம் பாதுகாக்கிறது அவ தான்யா. இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஏதாவது பிரச்சனைனா அவ ரொம்ப உக்கிரமா இறங்கிடுவாயா. இப்படியேதான் சார், சாமி வந்து இறங்கிடுச்சு, சைத்தான் வந்து இறங்கிடுச்சு, நான் அப்படியே கிருன்னு சுத்த வர்றானுங்க சார். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இவனுங்களை எல்லாம் நம்ம ஸ்டைல புடிச்சு கையை காலை உடைச்சதா சரிப்பட்டு வரானுங்க சார். இவன் தான் அந்த முருகனோட அப்பா மூப்ப சார். இப்போ உன் பையன் எங்க இருக்கா? எங்க இருக்கான்னு தெரியலீங்கய்யா. நடந்த அத்தனை கொலைகளுக்குமே உன் பையனும் அவன் கூட்டாளியும் தான் காரணம் சொல்றாங்க. இதையெல்லாம் நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஐயா, எங்க பிள்ளைங்கள நாங்க அந்த மாதிரி வளர்க்கல ஐயா. ஐயா, காட்டுல விளையிற கதிர கூட சாமியை கும்பிட்டுதான் யா இருப்போம். அப்பா, சாமியை கும்பிட்டுதான் போலீஸ்காரன் கழுத்து அர்த்தம் சொல்ல வரியா? அப்படிலாம் இல்லைங்க ஐயா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. கலெக்டரும் போலீஸ்காரங்களும் வெட்டி கொல்லப்பட்டிருக்காங்க. அதுக்கு காரணம் உன் பையனும் அவனோட கூட்டாளிகளும் தான் சொல்றாங்க. அதை ருசப்படுத்துற மாதிரி தான் அவனும் அவனோட கூட்டாளிகளும் இப்ப எங்கேயோ போய் ஒளிஞ்சிருக்கானுங்க. இதை பார், உங்களுக்கு நான் கடைசியா சொல்றேன். அவனுங்க ஊருக்குள்ள எப்ப வந்தாலும் உடனே நீங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இல்ல, ஊருக்குள்ள ஒருத்தருமே குடியிருக்க மாட்டீங்க. ஞாபகம் வச்சுங்க. வாங்க இன்ஸ்பெக்டர். சார், இவர்தான் கடசோலை ராஜா. இவர் கடையில தான் கோன்பதி ஊருக்காரங்க எல்லாம் ஜாமா வாங்க வருவாங்க சார். என்னையா, கொஞ்ச நாள் அங்கே கொலையாக நடந்துட்டு இருக்கு, அதை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? சார், அதை பற்றிலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது சார். மக்கள் பாவம் சார், காடை தவிர அவங்களுக்கு வேறு ஒன்றும் தெரியாது சார். அவங்களுக்கு தேவையானதெல்லாம் ஒரு செத்த முயல், ஒரு காடைப்புறா, கொஞ்சம் கிழங்குங்க, கொஞ்சம் விறகுங்க, அவ்வளோதான் சார். இதை தாண்டி யோசிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வேறு சிந்தனை கிடையாது சார். யோ, அப்போ அங்கே நடந்த கொலைக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை சொல்கிறியா? சார், அந்த மக்கள் கொலை பண்ணுற அளவுக்கு அவ்வளோ மோசமான ஜனங்க இல்லை சார். அவங்க அடித்தட்டு பாமர மக்கள், அதான் சார் உண்மை. யோ, மஞ்சமாக்கியா இங்க வாயா. சார், வணக்கம் சார். ஐயா, வணக்கங்க ஐயா. யோ, இந்த முருகன் வள்ளியோட காட்டில் தான் பதுங்கியிருக்கானா? தென்னாடுடைய சிவனே, உன் மகனுக்கு வந்த சோதனையை பாத்தியா? மொத்த தமிழ்நாடே அவனுக்கு தான். அவன் ஏன் சார் காட்டுக்கு போகணும்? யோ, நக்கலா உனக்கு
போன் பதில கேள அந்த முருகனை பத்தி கேக்குறேன். அப்ப அவனும் கோவிச்சுட்டு மலையேறிட்டானா? முருகன் ரொம்ப நல்லவன் சார், என்ன கொஞ்சம் கோவக்காரன், ஆனா கொலை பண்ற அளவுக்கு எல்லாம் கொடூரமானவன் இல்ல சார்.